ஒரு விதை இருக்குது, நீங்க எல்லாருமே நெல்லு பருத்தி போடுறீங்கல்ல, போட்ட உடனே அது முளைச்சு நல்லபடியா முளைச்சதுன்னா அறுவடை பண்ணி 3 மாசத்துல 4 மாசத்துல ஏதோ ஒரு காசை பார்ப்பீங்க இல்லையா? அந்த காசு கிடைச்சதுன்னா சாப்பிடலாம், ஒரு 2 நேரம் நிம்மதியா சாப்பிடலாம். இங்க சிந்திக்க தெரியாத மலடுகளா ஆயிட்டாங்கடா. இப்ப இந்த இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த 4 பேய் சொன்னா கந்து வட்டி, ஆன்லைன் ரம்மி, போதை பொருள், டாஸ்மாக், இந்த 4 பேயையும் திமுக தெரியாம உழவ விடல, தெரிஞ்சேதான் உழவ விட்டுருக்கான். அவர்களுடைய நோக்கம் எப்போது இது விஜயநகர பேரரசா இருக்கணும். இவங்க எல்லாரும் ஒரு காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் பேரை சொல்லிட்டு போனாங்க. அவர் ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து ஒரே நாளையில ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆமா, இங்க நடக்கிறது எங்க தெலுங்கு ஆட்சி தான், இங்க நடக்கிறது இல்ல, இலங்கையில் நடக்கிறது எங்க நாயக்கர் ஆட்சி தான். அணையிலிருந்து பத்தி தெரிஞ்சது இலங்கை. அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, இங்க தமிழ்நாடு எங்க நாயக்க வம்சம்தான் ஆளும், எங்க தெலுங்கு வம்சம்தான் ஆளும். இதை சொல்றதுக்கு அவருக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வேணும்? ஏன் வந்து இங்க ஒரு தெலுங்கர் தமிழ் மண்ணில் உட்கார்ந்துகிட்டு இந்த மண்ணை நாங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் ஆளுவோம், அதுக்காகத்தான் நாங்கள் உதயநிதியவே இன்னைக்கே நாங்கள் ப்ரொமோட் பண்றோம், இன்பநிதியும் ப்ரொமோட் பண்றோம். இன்பநிதிக்கு 2-3 கல்யாணம் நடந்தா அவருக்கு ஒரு பிள்ளை குட்டி பண்ண நடந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நாங்கள் 4-5 குழந்தையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன் அப்படின்னா தமிழனை அவன் சிந்தனையை மலடாக்கி வைத்திருக்கிறான். அந்த மலடாக்குவதற்கு தான் இந்த 4 பேய்களை உழவ விட்டிருக்கிறான். அதனால இது ஒரு நாள் ஆர்ப்பாட்டமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என் சகோதர சகோதரிகளே. இங்க உரக்க பேசிதான் நியாயங்களை பெற முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நீங்க அமைதியா எல்லாரும் உட்காந்து யோசிங்க. தயவுசெய்து ஆண்களும் அண்ணன்களும் தம்பிகளும் சேர்ந்து யோசியுங்கள். இந்த 4 பேய்களை இந்த தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுறதுக்கு நாம் தமிழரின் பிள்ளையாக, ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் என்ன செய்ய போகிறேன், என் பங்களிப்பு இந்த 4 பேய்களையும் விரட்டுறதுல என்ன இருக்க போகுது? பேய் பிடிச்சிருச்சுன்னா இங்க சமயபுரம் கோயிலுக்கு கொண்டு வந்து நீங்க வேப்பலை அடிச்சா அந்த பேய் போயிரும். இப்ப இந்த 4 பேயையும் விரட்டுறதுக்கு நம்ம கையில ஏதோ ஒரு வேப்பிலை இருக்கிறது, நம் சிந்தனையில் ஒரு வேப்பிலை இருக்கிறது, அது என்னங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு வேப்பிலையை நீங்க கையில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கு தமிழ் இனம் பிழைக்கும். அடுத்த முறை நான் அதிமுக காரனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது வேப்பிலை, அன்னைக்கு தமிழ் இனம் பிழைக்கும். அடுத்த முறை நான் காங்கிரசுக்கோ பிஜேபிக்கோ ஓட்டு போட மாட்டேன், எந்த தேசிய கட்சிக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அது 3வது வேப்பிலை. இந்த 4 வேப்பிலையும் இந்த 4 பேய்களையும் விரட்டுவதற்கு நம் கைகண்ட மருந்தாக இருப்பது என்ன? ஓட்டு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த விஷயம். இன்னைக்கு அந்த ஓட்டை நீங்க தப்பா போட்டுட்டு இருந்தனாலதான் இந்த 4 பேயும் உங்க குடும்பிய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. கடைசி கடைசியாக இந்த உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, கடைசியில பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான். ஏன் இன்னைக்கு இத்தனை பாலியல் வன்முணர்வுகள் நடக்குது? ஏன் எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளையே வாத்தியார் கையை பிடிச்சிருக்கிறாரு, வேலைக்கு போற இடத்துல அவன் கையை பிடிச்சிருக்கிறான், எல்லா இடத்துலயும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. வீட்டுல வந்து உங்க வீட்டுக்காரங்களை அடிக்க கூடாதுங்கிறதுக்கு குடும்ப வன்முறை சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஆபீஸ்ல உங்ககிட்ட தவறா நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக பணியிடத்தில் பாதுகாப்பு சட்டம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. இத்தனை சட்டம் இருந்தும் நம்ம இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறோம் என்றால் உலகத்துல என்ன விஷயம் நடந்தாலும் கடைசியில யாரு கேஸ் விலை ஏறினா யாரு பாதிக்கப்படுறா? ஆம்பளைங்க ஏதாவது பாதிக்கப்படுறாங்களா? 2 மாசம் வர்ற கேஸ எப்படா 2.5 மாசத்துக்கு ஓட்டுறதுன்னு தான் யோசிக்கிறீங்க? உன்னை விறகு அடுப்புக்கு போக முடியுமா? மண்ணெண்ணெய வாங்க முடியுமா? வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுவும் முடியலன்னா கடைசியா நம்மளாவது பட்டினியா இருந்துக்கலாமான்னு யோசிக்கிறோமா? அம்மாவா இல்லையா? நான் ஏதாவது அதிகமா சொல்றேன்னா உண்மையை தானே சொல்றேன். அந்த அம்மா அங்க உண்மையா ரொம்ப ப்ளூ கலர் சேலை அம்மா கரெக்டா சொல்றாங்க. ஆமா, நீ கரெக்டா தான் பாப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப உலகத்தில் எந்த பிரச்சனை நடந்த எங்காவது உக்ரைன்ல போர் நடக்குதா, இங்க கேஸ் விலை ஏத்துறான், அது கடைசியில் நம்ம தலையில விடியுது. அப்ப உலகத்தில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும், எந்த விளைவுகள் நடந்தாலும், அது நேரடியா ஒவ்வொரு பெண்கள் தலையில தான் விழுகுது. அப்படிங்கும் போது ஆண்களை விட பெண்கள் தான் இங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும், ஆண்களை விட பெண்கள் தான் இங்க அரசியல் மயப்பட்டு இருக்க வேண்டும், ஆண்களை விட பெண்கள் தான் இங்கு
உரிமைகளை பற்றி பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளோட உரிமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். அப்ப உங்க ஊருக்கு வந்து ஒரு வட நாட்டவர் வேலைக்கு வராரு அப்படின்னா நீங்க அவர்கிட்ட தைரியமா கேட்கலாம். உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும், உங்களை பத்தின விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கியா தம்பி? நீ என் ஊர்ல வேலை செய்யறேங்கிறது இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு தெரியுமா? நீ எத்தனை மாசம் இங்க இருப்ப, எவ்வளவு நாள் இருப்ப, எந்த கம்பெனிக்காக நீ வேலைக்கு வந்த, அந்த முதலாளி உனக்கு என்ன சொல்லி இங்க கூப்பிட்டாரு, இது இத்தனை விஷயங்களையும் போலீஸ்கார் கேக்குறையாரோ இல்லையோ நீங்க கேளுங்க. ஏன்னா மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு நம்ம அடுத்தவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறத விட நாம தான் அந்த மாற்றத்தை உருவாக்கணும். இனிமேல் உங்கள் பகுதியில், ஏன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க எந்த மூளை முழுக்க எல்லாம் எடுத்துக்கிட்ட என்ன இண்டஸ்ட்ரினாலும் சரி, என்ன தொழிற்சாலை, ஹோட்டல், பியூட்டி பார்லரு, இதை எடுத்து எடுத்தாலும் அங்க ஒரு வடக்கத்தியர் இருக்கிறாரு. சரி, அவர் பிழைப்புக்காக வராரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவரிடம் அவரை பற்றிய விவரங்களை நீங்கள் கேளுங்கள், அல்லது காவல்துறையில் நீங்கள் கொடுங்கள். ஏன்னா நாளைக்கு ஏதாவது என் வீட்டு பொண்ணு கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு போனேனா உன்னை பத்தின விவரம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப அவரை பத்தின விவரம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? வந்தாங்க, பான் பராக்க போட்டாங்க, துப்புனாங்க, எந்திரிச்சாங்க, போனாங்கன்னு திரும்ப திரும்ப நாம அவர்கள் மேல விமர்சனம் வச்சிட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? அப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது நாம் தமிழர் பிள்ளைகள் தான் உருவாக்க முடியும். பிராக்டிக்கலான மாற்றம் இது. இந்த நாலு பேய்களை விரட்டுறதுக்கு என்ன பண்றோம்? அடுத்த தடவை கோஷமா சொல்லுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அண்ணன்களும் சொல்லலாம். ஒரு தடவை சொல்ல சொல்லத்தான் நமக்கு வரும், அப்பதான் மண்டையில போய் உரைக்கும். அதிமுக ஐயா சொல்றாரு, எல்லாம் சொல்ல, அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கோ காங்கிரஸ்க்கோ ஓட்டு போட மாட்டேன், ஒரு தமிழ் தேசியவாதியாக இந்த மண்ணை நான் காப்பேன் சொல்லுங்க, ஒரு தமிழ் தேசியவாதியாக இந்த மண்ணை நான் காப்பேன், அது ஏன் கடமை, அதை நான் செய்வேன். 2026ல நாங்க உட்காறோம், 2026ல நாம் தமிழர் ஆட்சியில உட்காருது, அதுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் வீட்டுல இருக்க ஆண்கள் எல்லாம் அடிச்சு போய் ஓட்டு போட வைக்கிறோமா? 2026ல நாம தமிழர்கள் ஆட்சியில் இருந்தால் ஒழிய இந்த நாலு பேய்களும் நம்ம குடும்பையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டேதான் இருக்கும். அப்ப இந்த நாலு பேய்களை நீங்க விரட்டுற சக்தி யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட இருக்கு. சக்தி யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட இருக்கு. உங்க வீட்டு ஆண்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, டேய் இங்க டாஸ்மாக் வரக்கூடாதுனா, இங்க லாட்டரி சீட்டு வரக்கூடாதுனா, இங்க ஆன்லைன் ரம்மி வரக்கூடாதுனா, கந்து வட்டி கொடுமை நடக்க கூடாதுனா, நீங்க திமுக குறிப்பா திமுகவுக்கு ஓட்டு போடவே போடாத, அவன் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண மாட்டான், இதுக்கு குழு அதுக்கு குழு, உட்காந்தா குழு, நின்னா குழு, படுத்தா குழு, போனா குழு, வந்தா குழு, இன்னும் பாத்ரூம் போறதுக்கு மட்டும்தான் குழு போடல, எல்லாத்துக்கும் குழு போட்டான். இப்படி இந்த குழு அரசாங்கத்துக்காகவா இவங்க வந்து இங்க உட்காந்து அவங்க கோடி கோடியா 5 ஜெனரேஷன் சம்பாதிச்சுட்டு போயிட்டு நம்ம எல்லா பிரச்சனைக்கும் குழு இல்லாட்டா கமிஷன், குழு இல்லாட்ட ஒரு நபர் கமிஷன், இது ரெண்டும் போடுறதுக்காக நாம பிறந்து வந்தோம் தமிழர்கள். 50 வருஷம் 60 வருஷம் அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்தாச்சு. இனி வரும் காலங்களிலாவது உங்களுடைய உரிமைகள், நம்முடைய உரிமைகள், இது நீ நான் எல்லாமே கிடையாது, தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர வேண்டுமானால் தயவு செய்து அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு மறந்து கூட நினைச்சிடாதீங்க. தேசிய கட்சிகளுக்கு எப்போதும் ஓட்டு போடாதீங்க. அவங்க உங்களுக்கு 1000 ஆசை வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவன் பிஜேபியோட குணமே உறவாடி கெடுக்கிறது, உறவாடி கெடுக்கிறது தான் அவன் குணமே, உறவாடி கெடுத்து விட்டு போயிருவான். கடைசியில் நடுத்தருவில் நாம் நிற்போம். நடுத்தருவில் நிற்பதற்கா நாம் இந்த மண்ணின் மைந்தர்களாக பிறந்தோம்? கேளுங்கள், நடுத்தருவில் நிற்பதற்காகவா இந்த மண்ணின் மைந்தர்களாக பிறந்தோம்? உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள். நடுத்தரவுல நான் நிக்கிறதுக்கா, என் உரிமையை கேட்கறதுக்கா, என்
வீட்டு பொண்ணை கைய புடிச்சு இழுத்துட்டான்னு பேசுறதுக்காகவா? அதுக்கு நான் உரிமை கேட்டு நீதி கேட்டு இங்க உட்காந்து 9 மணிக்கு போலீஸ் கிட்ட ஐயா சாமின்னு நான் கெஞ்சிட்டு இங்க கோஷம் போடுறது? இது நான் பிறந்த மண், நான் வளர்ந்த மண், இது என் மண், என் தமிழ் தேசிய மண். இந்த மண்ணில் என் உரிமையை கேட்பதற்கு நான் யார்கிட்ட பிச்சை கேட்கணும்? ஏன் காமாட்சி நாயுடுகள் ஏன் வளர்த்து விடப்படுகிறார்கள்? நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கனாலதான், நீங்க உங்க உரிமைகளை தெரிந்து கொள்ளாததுனால்தான், நம்மளுடைய நலத்துக்கு என்ன விஷயம் செய்யுங்கன்ற புத்தி இல்லாதனால்தான். ஏன்னா நம்மள புத்தி உள்ள புத்தி கெட்ட மலடுகளாக மாற்றுவது அவர்களின் வேலையாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் டாஸ்மாகை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு கோடி முக்கியம், நமக்கு நம் அடுத்த சந்ததி முக்கியம். அவர்களுக்கு கோடி முக்கியம், நமக்கு நமது அடுத்த சந்ததி முக்கியம். அடுத்த சந்ததி உங்க புள்ள குட்டி, இந்த நாடெல்லாம் விட்டுருங்க, உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த 4 கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து இந்த 4 கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்கன்றத சொல்லிட்டு திமுக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கையை இந்த மேடை வாயிலாக வைத்துக் கொள்கிறோம். விரைவில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அதை தடை செய்து சட்டம் இயற்றவில்லை என்றால் நாம் தமிழர் மகளிர் பாசறை தமிழ்நாடு முழுக்க இதேபோல் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி, ஒரு வேண்டுகோளாக சொல்லி, இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு அனுமதி அளித்த என் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.